ஹரே கிருஷ்ணா. இன்றைய பாகவத உபன்யாசத்தில் வந்து முதலாவது ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயம் தெய்வீகம் தெய்வீக தோன்றல் வந்து நம்ம 19வது ஸ்லோகம் படிக்கிறோம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாதயச்சயே சேத ஏதே அநாவித்தம் ஸ்திதம் சாத்வே பிரசீததி. மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபேச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அசைக்க முடியாத பக்தி தோண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்களால் விளையும் காமம் விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அதன்பின் பக்தர் நற்குணத்தில் நிலை பெற்றிருக்கின்றார். ஸோ இந்த அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து இந்த அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயம். உண்மையில் பாகவதத்தில் கூட எல்லா ஸ்லோகங்களும் முக்கியமானது தான், ஆனால் குறிப்பாக இந்த சாப்டர் இந்த அத்தியாயம் வந்துட்டு பக்தி தோண்ட மேலும் வலியுறுத்து. ஸ்ரீமத் பாகவதம்னாலே கிருஷ்ணா மேலே அன்பு பக்தி கொடுக்கறது தான். அதான் நம்ம போன வார ஸ்லோகத்தில் படித்தோம், பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நெஷ்டி நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு. அபத்ரான அமங்கலங்கள், நம்ம ஹிருதயத்தில் நிறைய அமங்கலங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. என்னென்ன அமங்கலம் இருக்குது? காமா குரோதா லோபா மோகா மத மாத்சல்யா, இந்த ஆறு விதமான அழுக்குகள் ஆறு விதமான எதிரிகள் இதயத்தை விட்டு போகணும். அப்படின்னா இந்த அபத்தங்கள் இந்த அபத்ராணி நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு அபத்ரா, இந்த அபத்ரால நம்மளை விட்டு போகணும். அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து பாகவத சேவையா நித்தியம் பாகவத சேவையா தினமும் நித்தியமும் பாகவத பக்தர் பாகவதர் புஸ்தக பாகவதர் ரெண்டு பேருக்கு சேவை பண்ணுன்னு பார்த்தோம். அப்படி பக்தர்களுக்கு சேவை பண்ணுறதுனால இந்த பாகவதத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்னு பார்த்தோம். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பகவதி நிஷ்டிக்கு. ஸோ அடுத்தடுத்து ஸ்லோகங்கள் ரொம்ப அற்புதமான சாப்டர் இது அத்தியாயம் இது. சுந்தா சுன்மதா சுகதா கிருஷ்ணா புண்ணியஸ்ரவண கீர்த்தனா ஹிருதயந்த ஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருத்து சதாம். தொடர்ந்து கேட்கறதுனால சுன்வதா சுகதா கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய கதைகளை வந்து தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறதுனால ஹிருதயத்தில் அழுக்குகள்லாம் போடும். இந்த பேராசை பொறாமை அகங்காரம் கர்வம் இந்த எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். தொடர்ந்து கிருஷ்ணாவை கேட்கும் கிருஷ்ணாவுடைய லீலைகள் மகிமைகள் பக்தருடைய தெய்வீகமான குணங்கள். சுன்னதா சுகத கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தன ஹிருதயந்தஸ்தோகி அபத்ராணி விதுநோதி சுகிருது சதாம். தொடர்ந்து கேட்பதுனால அந்த தொடர்ந்து கேட்கறதுக்கு ஒரு டேஸ்ட் வரணும் இல்லையா. அந்த கிருஷ்ணாவுடைய லீலைகளில் வந்து ஈர்ப்பு ஏற்படுமே, அது எப்படி வரும்னா அதுக்கு முந்தின இப்படி முந்தின ஸ்லோகங்களில் வந்து ரொம்ப அற்புதமாக பாகவதம் வந்து நம்மளை பக்தி அந்த பிரேம நிலைக்கு கொண்டு வர்றதுக்காக படிப்படியாக நம்மளை வழி நடத்து பாகவதம். சுஷ்ருஷோ சாததானசிய வாசுதேவ கதா ருச்சிகி ஷயந்த் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனா. சுஷ்ருஷோ சுஷ்ருஷான கேட்கறது, சுஷ்ருஷோ சத்ததானசிய அசைக்க முடியாத வலுவான நம்பிக்கை வரணும் கிருஷ்ணாவுடைய லீலைகளை கேட்பதில். சுஷ்ருஷோ சததானசிய வாசுதேவ கதா ருச்சி கதையில் டேஸ்ட் கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்பதில் ஆர்வம். சுஷ்ருஷோ சததானசிய வாசுதேவ கதா ஷயன் மகத் சேவையா விப்ரா, தூய்மையான வைஷ்ணவர்கள் பாகவதர்களுக்கு சேவை பண்ணுறது மூலமாக அந்த தூய்மையான தீர்த்தன் புண்ணிய தீர்த்த நிஷேவனா அந்த வைஷ்ணவ அடியார்களுக்கு தூய்மையான பக்தர்களுக்கு சேவை பண்ணுறது மூலமாக அவங்ககிட்ட இருந்து கேட்கறது மூலமாக நம்ம படிப்படியாக கிருஷ்ணாவுடைய கதைகளில் ருச்சி ஏற்படுத்திக்கிறோம். அதான் பரிஷித் மகாராஜ் ரொம்ப அழகாக கேள்வி கேட்குறார் சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட, எதனால் ஜனங்கள் வந்து கிருஷ்ணாவை பற்றி கேட்குறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ விஷயம் கேட்குறாங்க, ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் கேட்குறாங்க. சோத்த விஞ்ஞானி ராஜேந்திர நினாம் சந்தி சகசிரஷு. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க பரிஷித் மகாராஜிட்ட. பரிஷித் மகாராஜ் கேட்டார், குரு மகாராஜ் எதனால் வந்து ஜனங்கள் வந்து கிருஷ்ணாவை பற்றி கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க, ஏன் அந்த ஆர்வத்தை வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. சுஷ்ருஷோ சாரி சோத்திர விஞ்ஞானி ராஜேந்திர நினாம் சந்தி சகசிரஷு, ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் ஈடுபடுறாங்க, அரசியல் சினிமா சமுதாயம் ஊர்க்கதை சொந்த கதை சோகக்கதை இப்படி ஆயிரம் ஆயிரம் இருக்குது கலியுக புராணங்கள். ஆப்ரஷதானாம் ஆத்ம தத்துவம் தான் யாருங்கிறதே மறந்து போயிட்டான், இந்த சரீரம் இல்லை ஆத்மா அப்படிங்கிறது. ஆப்ரஷதானாம் ஆத்ம தத்துவம் கிரகேஷு கிரகமேதினா, கிரகம் அப்படின்னா வீடு, கிரகமேதினா அந்த வீட்டில் விலங்கு மாதிரி வாழ்றோம், ரெண்டு பேர் இருக்காங்க கிரகஸ்தர்கள் கிரகமேதிகள், கிரகேஷு கிரகமேதினா. இப்போ வீட்டில் வந்து
விலங்கு மாதிரி வாழ்றவங்க கிருஷ்ணாவை பத்தி கேட்கறதுல ஆர்வம் வளர்த்துக்க மாட்டாங்க. கிருஷ்ணாவுடைய கதைகள் அப்ப யாரு ஆர்வம் வளர்த்துக்குவாங்க? எப்படி ஆர்வம் வளரும்? பக்தர்களுடைய சங்கத்துல, பக்தருடைய சங்கத்துல வந்து பக்தி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் வைஷ்ணவ சேவா. அதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லோகங்களை பார்த்தோம். சுசுசோ சாததான சிவாசுதேவ கதா ருச்சி சாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்தன் சேவ நான். அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கறது நித்தியம் பாகவத சேவையா, பக்தர் பாகவத்துக்கு புத்தக பாகவத்துக்கு சேவை பண்ணும்போது தான் நம்ம ஹிருதயத்தில் உள்ள அந்த முடிச்சுகள்லாம் அவ்வளோ முடிச்சுகள் கட்டு கட்டு இருக்கு இல்லையா, அந்த கட்டு பாயிண்ட் ஸ்ட்ராங்காக கட்டு போட்டிருக்கு. குணா அப்படின்னா கட்டுண்ட நிலையில் இருக்கிறது. அதான் இந்த ஸ்லோகம். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா சேதே ததா ரஜஸ்தமோபா. நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் முக்குணத்தில் தான் செயல்பட்டு இருக்கோம். மூன்று குணங்கள் மாறி மாறி வரும். என்னென்னது முக்குணம்? சத்வ ரஜஸ்தமைதி. சத்வகுணா ரஜோகுணா தமோகுணா, அந்த மூணு குணம் தான் மாறி மாறி வரும். சில நேரங்களில் சத்வகுணத்தில் இருப்போம், சில நேரங்களில் தமோகுணத்தில் இருப்போம், சில நேரங்களில் ரஜோகுணத்தில் இருப்போம். இந்த குணா அப்படிங்கிறது என்ன? குணாங்கிறது ஒரு கயிறு, நம்ம கட்டு கட்டு போட்டு கட்டுண்ட வாழ்க்கையில் கட்டு போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கையும் காலையும் கட்டு போட்டால் நம்மளால் சுதந்திரமாக இருக்க முடியுமா? சுதந்திரமாக செயல்பட முடியாது. அப்போ இந்த குணத்தினால் கட்டுண்ட நிலையில் நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா நான் சுதந்திரமாக இருக்கேன், அதுதான் மாயை. மாயினா என்னென்னா நான் கட்டுண்ட நிலையில் இருக்கேங்கிறது மறந்துருக்கிறது. நான் கட்டுண்ட ஆத்மா பந்தப்பட்ட ஆத்மாங்கிறது மறந்துருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் மாயை. ஸோ மாயினாலே குண கட்டுண்ட நிலையில் இருக்கிறது. கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா. தெய்வீகேஷா குணமயி குணா, மம மாயா என்னுடைய மாயா சக்தி, துரத்யா வெல்வது அவ்வளவு எழுதல. மாமேவையே பிரபத்தியந்தே மாயா வேதாம் தரந்தது. யார் என்னை சரணாகதி பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப சுலபமாக கடந்துடலாம். கிருஷ்ணா கிருஷ்ணாவை சரணாகதி பிராப்த பண்ணும். இப்போ கிருஷ்ணாவை சரணடையணும்னா ஒரு பக்தரை முதல்ல சரணடையும், ஆச்சாரியனை சரணடையணும், பக்தர்களை சரணடையும். அப்போ தான் கிருஷ்ணாவை எப்படி சரணடைகிறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. கிருஷ்ணாவை எப்படி சரணடைகிறதுங்கிறத கற்றுக் கொடுக்கறது தான் பகவத்கீதை பாகவதம். கிருஷ்ணாவுடைய பக்தர்களை சரணடையும் போது தான் அந்த சரணாகதினா என்னது, எப்படி பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது, எப்படி பகவானை சரணடைகிறதுன்னு தெரிஞ்சுக்கும். ஸோ ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபா தயசே. இந்த ரஜோகுணம் தமோகுணம் இந்த முக்குணத்தில் தான் நம்ம செயல்பட்டுருக்கோம் அன்றாட வாழ்க்கையில். சில நேரங்களில் சத்துவகுணம், சில நேரங்களில் ரஜோகுணம், சில நேரம் தமோகுணம். ஸோ தமோகுணம் தான் வந்து அறியாமை மயக்கம், இது தமோகுணம். ரஜோகுணம்னா ஆக்ரோஷமாக பரபரப்பாக செயல்படுறது, முட்டாள்தனமான செயல் பண்ணுறது. ஸோ சத்துவகுணம்னா எளிமையாக சாந்தமாக செயல்படுறது. அப்போ இந்த முக்குணங்கள் கலவையில் தான் நம்ம செயல்பட்டுகிட்டே இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில். திரிகுரை மை பாவை கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், மோகிதம் நாபிஜானாதி. இந்த முக்குணத்தினுடைய பிடியில் இருக்கிறதுனால நம்ம வந்து கிருஷ்ணாவையும் மறந்துட்டோம், நம்மளே மறந்துட்டோம். நான் இந்த சரீரில் நான் ஆத்மாங்கிறத மறந்து முக்குணத்தில் தான் செயல்பட்டுருக்கோம். காரணம் குணசங்கசிய சத் அசத் ஜென்ம யோனிஷு. காரணம் குணசங்கசிய, இந்த குணங்களுடைய தொடர்புனால தான், குணங்களுடைய தொடர்புனால தான் நம்ம அடுத்தடுத்து உடல் பெற்றுருக்கோம். அப்போ இந்த முக்குணத்துலேருந்து விடுபடணும்னு சொல்கிறார் கிருஷ்ணா. திரைகுண்ய விஷயோ வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா. இந்த மூணு குணத்தையும் கடந்த நிலைக்கு வரணும், முக்குணத்தையும் தாண்டணும். அது வந்து எப்படி எப்படி இந்த மூன்று குணத்து, இந்த மூன்று குணத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? இந்த முக்குணத்தோடைய செயல்பாடுகளுடைய விளைவு தான் இதெல்லாம். கோபம், காமம், பேராசை, ததா ரஜஸ்தமோ காமலோபாச்சதே. காம ஆசை, விருப்பம், பேராசை, கோபம், இதெல்லாம் இந்த மூணு குணத்தினால் விளையிறது. பிரகிருதி கிரியமானி குணை கர்மானி சர்வசக. கிருஷ்ணா ரொம்ப அழகாக சொல்கிறார், பிரகிருதி இந்த இயற்கை எப்படி செயல்படுது? குணை கர்மானி சர்வசக. இப்போ நம்ம பிரகிருதி, நம்ம புருஷா இல்லை, நம்ம பிரகிருதி. ஸோ பிரகிருதினா அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, புருஷான அனுபவிப்பாளர். ஸோ கிருஷ்ணா தான் புருஷோத்தமா, நம்ம பிரகிருதி. அப்போ இந்த பிரகிருதியாகிய நம்ம எப்படி செயல்படுறோம்? குணை கர்மானி சர்வசக, குணத்தினுடைய தொடர்புனால. குணை கர்ம அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாக மிதி மன்னியது. அகங்காரத்தினால இந்த முட்டாள் ஆத்மா என்ன நினச்சின்றான்? நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினச்சின்றான். இதனால விளைஞ்சது இது
குணை கர்மா, குணங்களுடைய தொடர்பு நாள். அப்ப இந்த மூணு குணத்துல செயல்படும் போது இந்த குணங்களுடைய பிரதிபலிப்பு தான் அதெல்லாம், பேராசை காமம் இதெல்லாம் அனுபவிக்கணும், விருப்பம் வெறுப்பு, விருப்பு வெறுப்பு இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் இந்த முக்குணத்தினுடைய செயலால். அப்ப இந்த முக்குணத்திலிருந்து எப்ப விடுபடுவோம் நம்ம? இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, தொடர்ந்து பக்தர் பாகவத்துக்கு புத்தக பாகவத்துக்கு சேவை பண்ணும்போது தான் அந்த அந்த நேரத்தில் ததா அந்த சமயத்தில் ததா அப்பொழுது ததா ரஜஸ்தமோ பாவா, அப்போது தான் எப்போ புஸ்தக பாகவதத்துக்கும் பக்தர் பாகவத்துக்கு சேவை பண்ணிட்டே இருக்கும்போது தான் அப்போது அப்படி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்னா ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாச்சதையே சேத்தை ஏதே அனாவிருத்தி சிதம் சாத்தே பிரசீததி. இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் புத்தக பாவத்துக்கு பக்தர் பாவத்துக்கு சேவை பண்ணிட்டே இருந்தால் தான் அப்போது தான் அசைக்க முடியாத பக்தி தொண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்டு, அசைக்க முடியாத பக்தி தொண்டு, பக்தி தொண்டு உறுதியாது, அசைக்க முடியாத பக்தி தொண்டு நிலைநாட்டப்பட்ட உடனேயே இயற்கையின் தீவிர குணங்களும் அறியாமையின் குணங்களும் வந்து தானாக விலகிடும். அதனுடைய விளைவுகள் காமம் விருப்பம் பேராசை இதெல்லாம் என்னடுங்கிறாங்க பாகவதத்தில், இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன, மறைஞ்சு விடுற இதயத்திலிருந்து. அதன் பின்னர் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூர்ணமான மகிழ்ச்சி அடைகின்றார். அப்போது நம்ம பக்தியில் எப்போ சந்தோஷமாகும் அப்படின்னா இந்த ரெண்டு குணத்திலிருந்து விடுபடும் போது, இந்த ரஜோ தமோ குணத்திலிருந்து விடுபடும் போது தான், அப்போது தான், அப்போ தான் பக்தன் பூர்ணமான மகிழ்ச்சி அடைகிறாங்கிறது பாகவதம். இப்போ ஏன் பக்தி தொழில் மகிழ்ச்சி இல்லைன்னா நம்ம முக்குணத்தினுடைய செயல்பாட்டிலேயே இருக்கும் இன்னும். அப்போ இந்த முக்குணம் வந்து பக்தி செய்யும் போதும் இருக்கும் இல்லையா, நம்ம கிருஷ்ண பக்தி பண்ணுறோம், பக்தி தொண்டு செய்யும் போது மூணு குணத்தில் பக்தி தொண்டு இருக்குது, ரஜோ குணத்தில் செய்யக்கூடிய பக்தி தொண்டு, தமோ குணத்தில் செய்யக்கூடிய பக்தி தொண்டு, சத்துவ குணத்தில் செய்யக்கூடிய பக்தி தொண்டு. அது எப்படி பக்தி தொண்டு என்னது, ரஜோ குணம் தமோ குணம் இல்லையா, ஆனால் இருக்குது. எப்படி தமோ குணத்தில் செய்யக்கூடிய பக்தி தொண்டு எப்படின்னா விருப்பம் ஒன்றும் இல்லை, அப்படியே ரொம்ப சோம்பேறிங்க, ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க, விருப்பம்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் பக்தி செய்யணும், ஏதோ சொல்கிறாங்களேன்னு வேண்டி செய்யறது, அது வந்து தமோ குணம். உற்சாகம் இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ஆர்வம் இல்லாமல் சரி ஏதோ கூப்பிட்டாங்க போய் சேவை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தமோ குணத்தில் செய்யறது. சோம்பேறித்தனமாக சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு சேவை கொடுத்துட்டு அவங்ககிட்ட அந்த சர்வீஸ் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபடும் இல்லையா, அந்த மாதிரி பக்தர்கள்லாம் இருக்காங்க. அப்போ அவங்க இன்னும் பக்தியில் பூர்ணமான ஆனந்தம் அனுபவிக்கலை. இந்த பக்தி தொண்டு பக்தி சேவைனாலே அந்த சந்தோஷம், அந்த சேவை பண்ணும்போது அவருக்கு சந்தோஷம் வரணும், அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி பகவானுக்கு சேவை பண்ணும்போது. அந்த சந்தோஷம் வரலைன்னா நம்ம இன்னும் பக்தியில் பக்குவம் ஆகலைன்னு அர்த்தம். பக்தியில் பக்குவம் ஆகியிருந்தோம்னா அந்த சேவை பண்ணும்போது அப்படியே ஆனந்தம் இருக்கும், ஒரு முழு திருப்தி கிடைக்கும். ஆனால் தமோ குணத்தில் செய்யக்கூடிய தமோ குணத்தில் இருந்து பக்தி பண்ணுறோம் வைங்களேன் அது எந்த மாதிரி இருக்கும், வேண்டாம் விருப்பாக செய்வாங்க, நமக்கே தெரியும் அவங்க வந்து சொன்னால் செய்ய மாட்டாங்க. ஆனால் என்னென்னா பக்தி தொண்டுனாலே நம்மளை புனிதப்படுத்தக்கூடியது தான். அப்போ பிரபுபாத மாதிரி ஆச்சாரியர் என்ன பண்ணுறாங்க, எல்லா ஆத்மாக்களையும் கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறாங்க, அறியாமை குணத்தில் உள்ளவங்க தீவிர குணத்தில் உள்ளவங்க. ஏன்னா பொதுவாக ஜட உலகத்தில் எல்லோரும் இந்த மூணு குணத்தில் தானே இருக்கோம். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு, நம்மளை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துறதுனால அந்த சேவை வந்து படிப்படியாக நம்மளை வந்து அந்த குணத்துலேருந்து விடுவிச்சிடும். அப்போது வைஷ்ணவருக்கும் பாகவத சேவையாக புஸ்தக பாகவதம் பக்த பாகவதம் தொடர்ந்து சேவை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த களங்கங்கள்லாம் போக ஆரம்பிச்சிடும். ததா ரஜஸ்தமோ பாவா காமலோபாச்சயத்தையே, தொடர்ந்து அப்போது தான் தொடர்ந்து செய்கிறது மூலமாக தான். அப்போது அந்த மாதிரி பண்ணும்போது தம குணத்தில் செய்யக்கூடிய பக்தி செய்யலை பண்ணின பக்தனும் அடுத்து கொஞ்சம் மேலே வருவாங்க. தென் ரஜோ குணத்தில் செய்கிறது, ரஜோ குணத்துலேயும் பக்தி செய்வோம், கோவப்படுறது சண்டை போடுறது, எனக்கு என்னையே வந்து சேவம் எனக்கே கொடுத்தீங்க இல்லாட்டி நான் தான் செஞ்சேன் என்னால் தான் நடந்தது, இது வந்து ரஜோ குணம் இல்லையா, நான் எனது என்னுடையது. அப்புறம் எனக்கு வந்து சர்வீஸில் வந்து யாரும் என்ன ரெகக்னைஸ் பண்ணல, எனக்கு வந்து அது அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை, இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் இல்லையா, இந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறது, அப்புறம் நான் தான் செஞ்சேன்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரஜோகுணம்.
அப்ப பக்தியில இருந்தாலும் இந்த ரஜகுணம் இருக்கு, அதனாலதான் இந்த எண்ணங்கள்ல இருக்கு இல்லையா. இந்த எண்ணம் இருக்கிறதுனால அந்த பக்தி வந்து ரஜோகுணத்தோட கலந்துருக்கு. தமோகுணம் கலந்த பக்தி தொண்டு, ரஜோகுணம் கலந்த பக்தி தொண்டு, சத்துவகுணத்துல செய்யக்கூடிய பக்தி தொண்டு. ஒரு சேவையை கொடுத்தா அதை நிதானமா பொறுமையா செய்து நல்லபடியா செய்து முடிக்கிற சத்துவகுணம். இப்படி குறைந்தபட்சம் நம்ம சத்துவகுணத்திலேயாவது இருக்கணும். பக்தி தொண்டு செய்யும்போது சத்துவகுணத்திலேயாவது நம்ம வந்து சேவைப்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனால் ஆரம்ப நிலையில் எப்படி இருக்கும், இந்த குணங்கள்லாம் கலந்துருக்கும், ரஜோகுணம் கலந்துருக்கும், தமோ குணம் கலந்துருக்கும். அப்போ நம்ம அந்த பக்தர்களோட பழகும் போது பேசும்போது புரிஞ்சுக்கலாம், இவங்க இன்னும் ரஜோகுணத்தில் இருக்காங்க, தமோ குணத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்க சரியான பாதையில் இருக்காங்க. சிப்ரம் பவதி தர்மாத்மா சச்சாந்தி கச்சதி கௌத்தேய பிரதிஜானாகி நமே பக்த புனஷதி. என்னுடைய பக்தன் என்னைக்கு வீண் போக மாட்டான்ங்கிறார் கிருஷ்ணா. அவங்க பக்தி தோண்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அந்த குணங்கள் வந்து விடுபடுவாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து அந்த முறை இருக்கு இல்லையா, அது தூய்மையானது. பக்தி தோண்டுனாலே தூய்மைப்படுத்தக்கூடியதுங்கிறார் பிரபுபாத். அப்போ பக்தி தோண்டை வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையும் செயல்பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த பக்தி தோண்டானது நம்மளை புனிதப்படுத்திடும். அப்போது ததா ரஜஸ்தமோ, எப்போ வந்து நம்ம வந்து இந்த ரஜோகுணம் தமோகுணத்துலேருந்து விடுபடுறோமோ அப்போ நம்ம பக்தி தொண்டை அனுபவிப்போம். அப்பா எப்படி நல்லா இருந்தது சர்வீஸ் பண்ணது, இன்னைக்கு முழு திருப்தி கிடைக்கும். வைஷ்ணவருக்கு சேவை பண்ணதாகட்டும், பகவானுக்கு சேவை பண்ணதாகட்டும், அந்த சந்தோஷத்து அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அந்த பக்தி தொண்டில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வந்து பேரானந்தம், பரமானந்தம், பூர்ணானந்தம். அதில் வந்து வேற எதுவும் பிரேமானந்தம், அந்த சந்தோஷம் வந்து வேறு எதுலையுமே கிடைக்காது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போது தான் அப்போ இந்த குணங்களை வந்து நம்ம கைவிடணும். பக்தி தொண்டு மூலமாக தொடர்ந்து செய்கிறது மூலமாக ததா ரஜஸ்தமோபாவா காமலோபா சேத்தையே சேத்த ஏத்தே அனாவித்தி சிதம் சாத்தே பிரசீததி. அப்போ தான் சத்துவகுணத்தில் நிலைப்பட்டு இருப்போம். தொடர்ந்து பக்தி தொண்டு செய்யறதுனால தான் குறைந்தபட்சம் சத்துவகுணத்திலேயாவது வருவோம். ஆனால் அதுவும் பத்தாது, அதுவும் சத்துவகுணத்தையும் தாண்டி சுத்த சத்துவ நிலை இருக்கு. அந்த சுத்த சத்துவ நிலையை தான் வந்து இன்னும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷம் அனுபவிக்க முடியும் பக்தியில். அது ரொம்ப உயர்ந்தது சுத்த சத்துவம். நம்மளுடைய லட்சியம் என்னது, சுத்த சத்துவ நிலை அடையணும். இந்த அதனால தான் கிருஷ்ணா சொல்கிறார் த்ரைகுண்ய விஷ்ணுவேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. அர்ஜுனா இந்த மூணு குணத்திலிருந்து விடுபட்டு மேலே வருவாயாக. அவன் முக்குணத்தை கடக்கணும், ஆனால் குறைந்தபட்சம் சத்துவ குணத்திலேயாவது இருக்கணும். அப்போது தான் அப்படி செய்யக்கூடிய பக்தி தான், சத்துவ குணத்தில் செய்யக்கூடிய பக்தி தான் உயர்ந்தது. அதனால இந்த மற்ற இதெல்லாம் எண்ணங்களில் தோன்றுறது இல்லையா மனதிலேருந்து, அந்த எண்ணங்கள் தோன்றுறது எந்த குணத்தினால தோன்றுறதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதை கட் பண்ணணும். ரஜோகுணத்தினால் வரக்கூடியது, தமோ குணத்தினால் வரக்கூடியதெல்லாம் போகணும். ததா ரஜஸ்தமோ காம லோபா சேத்தையே, இந்த காம லோபா பேராசை காமம் கோபம் இதெல்லாம் இந்த ரஜோகுணம் தமோ குணத்துடைய சம்மந்தம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அது அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கு, படிஞ்சிருக்கு நம்ம மனதில். அதுலேருந்து வெளியே வரணும். அதுலேருந்து வெளியே வர்றது தான் பக்தி தொண்டு. அப்போ பக்தி தொண்டு பண்ணும்போதே வருதுன்னா அப்போ முறை கரெக்டு தான், பக்தி தொண்டு சரிதான், ஆனால் நான் இன்னும் கூடி அதில் பக்குவாகணும். அப்போ இன்னும் நிதானமாக கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சத்துவகுணத்தில் செய்யக்கூடிய பக்தி தொண்டில் பக்தி தொண்டு நிலைக்கு வரணும்னா நம்ம இன்னும் பொறுமையாக நிதானமாக கையாளணும். அப்போ தான் அந்த நிலையில் வரும்போது தான் நம்மளால் அந்த சேவையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் பக்தி தொண்டில். இல்லாட்டி வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும், கவலை வருத்தம் பயம் ஏக்கம் இதெல்லாம் இருக்குன்னா நம்ம இன்னும் அந்த குணங்கள்லேருந்து வெளியில் வரல. அந்த குணங்கிற கயிறு கட்டு போட்டுருக்கு, அந்த கயிறு கட் பண்ணணும். சிந்தந்தி கோவிதாஸ்த சிக்கோணக்குரிய கதாரதியும், சிந்தந்தினா கட் பண்ணுறது, கட் பண்ணும் இந்த முடிச்சுகளெல்லாம், பௌதிக பற்றுதல்கள்லாம் இதெல்லாம் வெட்டணும், கட் பண்ணணும். எப்படி, தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுறதுனால, நாமும் ஜபிக்கிறதுனால. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே.
ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே. இப்ப சைத்தன்ய மகாபிரபு 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில இருந்தாங்க. சைத்தன்ய மகாபிரபு எந்த மாதிரி பக்தி செய்யணும், எந்த மாதிரி பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறது, பக்தர்கள்ட்ட எப்படி அன்பு பரிமாற்றம் செய்யறது எல்லாம் பகவானே பக்தரா வந்து கத்து கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபுவா. இப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ண மேல அன்பு கொடுக்கிறார், பிரேமம் கொடுக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, எங்கெல்லாம் போறாரோ, அவங்க எல்லாரும் வந்து எல்லா விதமான பௌதிக குணங்களையும் கடந்து சைத்தன்ய மகாபிரபு கருணையினால அவங்களும் நாம ஜெயிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே. ஆனா சைத்தன்ய மகாபிரபு ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். வைஷ்ணவ அபராதம் பண்றவங்களுக்கு மட்டும் கருணையை கொடுக்க மாட்டார். அது யாரா இருந்தாலும் சரி, வைஷ்ணவ அபராதம் ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா சைத்தன்ய மகாபிரபு அவங்க மேல கருணையை காமிக்க மாட்டார். அது தன்னுடைய அம்மாவா இருந்தாலும் சரி, தன்னுடைய அம்மாவா இருந்தாலும் அவங்களுக்கு கருணை கொடுக்க மாட்டார். சச்சி மாதா, சச்சி மாதா வந்து அத்வைத ஆச்சாரியருக்கு அபராதம் பண்ணிடுவாங்க. என்ன ஆகுனா, சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு வந்து சின்ன வயசு சின்ன குழந்தையில வந்து விஸ்வம்பர், விஸ்வம்பருக்கு ஒரு அண்ணா இருந்தார் தெரியுமா, அவர் பேர் என்னது, விஸ்வம்பருக்கு சைத்தன்ய மகாபிரபு அண்ணா பேர் வந்து விஸ்வரூபா. விஸ்வரூபா வந்து பலராமருடைய அவதாரம் விஸ்வரூபா. ஸோ விஸ்வரூபா, விஸ்வரூபாவுக்கு வந்து துளி கூட பௌதிகத்தில் பற்றுதலே கிடையாது. அவர் முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுலேயே இருப்பார், கிருஷ்ணாவோட சிந்தனையிலே இருப்பார், எப்பவுமே நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. ஸோ விஸ்வரூபர் வந்து வீட்டில் மற்ற பசங்கள் மாதிரி விளையாண்டதெல்லாம் கிடையாது. தெருவில் போய் விளையாடுறது, வீட்டில் விளையாடுறது, அடம் பிடிக்கிறது, சண்டை போடுறது, எந்த ஒரு குணம் கிடையாது. அவ்வளவு சாந்தம் நிதானம். எப்பவுமே பூஜை மண்டபத்தில் அவங்க வீட்டில் ஆல்டரில் சச்சி மாதா ஜெகநாத் மிஸ்ரோட வீட்டில் பூஜை மண்டபத்திலே தான் இருப்பார். பகவானுக்கு ஆரத்தி பண்ணுவார், நாமம் ஜெபிப்பார். இப்படி பூஜை வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு நேராக அத்வைத ஆச்சாரியர் வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ அத்வைத ஆச்சாரியர் வந்து வீட்டில் தான் பக்தர்கள்லாம் பாகவதம் கேட்பாங்க. ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தர், முராரி குப்தர், நிறைய பக்தர்கள் வைஷ்ணவர்கள்லாம் அத்வைதாச்சாரிய வீட்டில் ஒன்று சேருவாங்க. அங்கே தேனமும் பாகவதம், அத்வைதாச்சாரிய பாகவதம் சொல்லுவாங்க, எல்லா பக்தர்களும் கேட்பாங்க. இப்போ விஸ்வரூபர் வந்து தினமும் கலந்துக்குவார், அவ்வளோ ஆர்வம் கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கறது. 24 மணி நேரத்தில் வீட்டில் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, தூங்குறதுக்கு மட்டும்தான் வீடு, மீதி முழு நேரமும் அத்வைதாச்சாரியுடைய சங்கத்திலே இருப்பார் விஸ்வரூபர். சைத்தன்யமா கிருஷ்ணாவுடைய லீலைகள்லாம் கேட்டு எப்பவுமே அங்கே பாகவத கதைகளை கேட்டுக்கிட்டே இருப்பார். யார், விஸ்வரூபர். விஸ்வரூபருக்கு அவ்வளோ ஆர்வம் கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்கணும், பாகவத கேட்கணும், பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும். பக்தருடைய சங்கத்திலேயே இருப்பார் விஸ்வரூபர். 24 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு போகிறது. இன்னும் ஆர்த்தி வீட்டில் போனாலும் ஆர்த்தி தான் பண்ணுவார், விளையாட மாட்டார். ஸோ அவ்வளோ அந்த குழந்தை அவ்வளோ தேஜஸ், அப்படியே பௌர்ணமி நிலவுமா, அப்படி கண்கள்லாம் தாமரை இதழ் அவ்வளோ ஒரு அழகு. இப்போ அந்த விஸ்வரூபரை பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பையன் சின்ன பையன், ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். இந்த பையன் இவ்வளோ ஆர்வமாக கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்குறது, அவ்வளோ ஈடுபாடு, அப்படி கண்ணெல்லாம் அழுக வரும் கிருஷ்ணாவை பற்றி கேட்கும்போது. அவ்வளோ அன்பு, அந்த தூய்மையான கிருஷ்ண பக்தியை வந்து விஸ்வரூபர் வெளிப்படுத்துகிறார். ஒரு பக்தன் வந்து எந்த அளவுக்கு கிருஷ்ணாவுடைய கதைகளை கேட்க ஆர்வமாக இருக்கணும், நாம ஜபிக்கிறது, கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண உணர்வு, இந்த கிருஷ்ண பக்தி எவ்வளோ முக்கியமானது, நம்ம வாழ்க்கையில் லட்சியம் அந்த கிருஷ்ண பிரேமத்தை அடையணும், அதுக்கான முயற்சிகளில் மட்டுமே ஈடுபடணும்னு விஸ்வரூபர் எந்த ஒரு பௌதியமான செயலும் பண்ண மாட்டார். முழுக்க முழுக்க கிருஷ்ணவுடைய சிந்தனையில். சில நேரங்களில் விஸ்வரூபர் மதியம் சாப்பிட்றது கூட மறந்துடுவார், உட்காந்து கதை கேட்டே இருப்பாங்க. சச்சி மாதா வந்து அனுப்புவாங்க. சச்சி மாதா வந்து விஸ்வம்பர், நிமாய் பண் நிமாய் சைத்தன்ய மாப்பன் நிமாய் பண் நிமாய்னு பேர், குட்டி நிமாய், 5-6 வயசு பையன். ஸோ நிம்மாய் அனுப்புவாங்க சச்சி மாதா, போய் விஸ்வ அண்ணாவை அழைச்சிட்டு வா, பிரசாதம் சாப்பிடணும், இவ்வளோ நேரம் ஆச்சு, அந்த அத்வைதாச்சாரி வீட்டிலே இருக்காரு, போய் அழைச்சிட்டு வா நீ அப்படின்னு சச்சி மாதா அனுப்புவாங்க. தென் குட்டி நிமாய் அப்படி தலையெல்லாம் சுருள் கூந்தல், அப்படி சுருள் சுருளாக இருக்க முடியலாம், இப்படி கண்ணங்கள்லாம் வந்து அப்படி பண்ணு மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கும், உருக்கிய பொன்னிறம், தங்கத்தையே காய்ச்சி உரிக்கிற மாதிரி. சில நேரங்களில் வந்து வெறும் கோமணம் மட்டும், அண்டர்வேர் மட்டும் தான் போட்டிருப்பார்,
அவ்வளோ சின்ன பையில சின்ன குழந்தை இல்லை, அப்படி ஓடி வருவார். சில நேரங்கள் தெருவில் விளையாடிட்டு இருப்பார், தெருவில் விளையாடி அந்த புழுதியெல்லாம் மேலப்பட்டு அப்படி ஓடி, அம்மா சொல்லுவாங்க போய் விஸ்வம்பார், போய் விஸ்வரூபம் அழைச்சிட்டு வா. நான் சைத்தன்யம் அப்புறம் ஓடி வருவாங்க. ஓடி வந்து அத்வைதாச்சாரிய வீட்டில் வந்து விஸ்வரூபாவை கையை பிடிச்சி, அண்ணா வா அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீ அப்படின்னு விஸ்வரூபா கையை பிடிச்சி கூட்டின்னு போவார். அப்போ அந்த விஸ்வரூபாவை பார்க்க வந்த இந்த சின்ன குழந்தை, இந்த பையன் நிமாய், குட்டி நிமாய் விஸ்வம்பர், அவரை பார்த்தோன்னே இந்த பக்தருக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடும். யார் இந்த பையன், இவ்வளோ அழகு, இவ்வளோ தேஜஸ், முகத்தில் அவ்வளோ அழகு, பார்த்த உடனே வசீகரிக்கக்கூடிய அழகு, யார் இந்த பையன், இவர் யாராக இருக்கும், ஒரு வேளை முழுமுதற்காலம் கிருஷ்ணவாக இருக்குமோ இல்லை ஏதோ தேவதையாக இருக்குமோ, யார் இது இந்த பையனோட தன்னை அறியாமே இவங்க எல்லாம் அந்த மனதை பறி கொடுத்துருவாங்க. யார்கிட்ட, விஸ்வம்பர்கிட்ட, நிமாய்கிட்ட, அவ்வளோ ஒரு அழகு. அப்படியே அவங்கள ஒன்றும் கண்டுக்காம வந்து விஸ்வரூபா பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டின்னு போயிடுவார் விஸ்வரூபா. ஸோ இப்படி தினமும் அத்வைதாச்சாரிய வீட்டிலேருந்து பாவது கேட்டுட்டு இருக்கேன். அப்போ ஒரு நாள் சச்சி மாதா சொல்கிறாங்க அவருடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்காரர்கிட்ட, யார்கிட்ட, ஜெகநாத் மிஸ்ரர்கிட்ட, இந்த விஸ்வரூபாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும், இவன் இப்படியே போய் உட்காந்து பாகவதர் கூட இருந்து பாகவதம் படிச்சுக்கிட்டே இருக்கான், எனக்கு பௌதீகத்தில் எந்த ஆர்வமும் கிடையாது, பௌதிக காரியங்களும் ஈடுபடுறது கிடையாது, உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி உனக்கு கிரகஸ்தனாக்கிடணும் அப்படின்னு சச்சி மாதா வந்து ஜெகநாத் மிஸ்ரர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க. அப்போல்லாம் பால்ய விவாகம் இருந்தது வங்காள எல்லா இந்தியாவில் பொதுவாகவே, வங்காளில் வங்காளத்தில் பொதுவாக இந்தியாவில் பரவலாகவே ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை கல் திருமணம் பண்ணிவிடுவாங்க, பால்ய விவாகம். அப்போ 6-7 வயசு தான் இருக்கும் விஸ்வரூபாவுக்கு. அப்போது தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட அந்த விஸ்வரூபாவுக்கு தாங்க முடியாது, இது எப்படி எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் பௌதிக வாழ்க்கையில் பௌதியத்தில் ஈடுபடுறதுக்காக இங்கே வரல, நான் பகவான் மேலே அன்பு செலுத்துறதுக்காக வந்திருக்கேன், பகவானுடைய அன்பு அந்த கிருஷ்ண பிரேமத்தை வந்து எப்படி பகவான் மேலே எப்படி அன்பு வாழ்த்துக்கிறது, எந்த அளவுக்கு கிருஷ்ண உணர்வுல ஆர்வமாக இருக்கணும், எந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்க, இதில் தான் அவருக்கு ஆர்வம், இதை காமிச்சு கொடுக்குறதே இந்த பூமிக்கு வந்திருக்கார் விஸ்வரூபா. அவருக்கு பௌதிகத்தில் துளி கூட ஆர்வம் கிடையாது. விஸ்வரூபா என்ன பண்ணுறாரு, தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே வீட்டிலேருந்து தப்பிச்சு விடுறாரு, போய் சன்னியாசம் எடுத்துட்டுறாரு. சன்னியாசம் எடுத்துட்டு சங்கராரண்யான்னு பேரூர், சங்கராரண்ய சுவாமி சன்னியாசம் எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறார். சச்சி மாதாவுக்கு தாங்க முடியாது, தன்னுடைய மூத்த பையன் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் பிறந்த குழந்தையெல்லாம் இறந்து போய் கடைசியாக தவம் இருந்து கிடச்ச குழந்தை இது விஸ்வரூபா. அப்பேற்பட்ட பையனை வந்து அவ்வளோ அழகு, அவ்வளோ பணிவு, அடக்கம், எளிமை, ரொம்ப நல்ல பக்தி, நல்ல குழந்தை, ரொம்ப தெய்வீகமான குழந்தை. அந்த குழந்தை போனது சச்சி மாதனால் தாங்கிக்க முடியல, அழுறாங்க சச்சி மாதா, ஜெகநாத் மிஸ்ரோ அழறாங்க. இந்த நிமாய் விஸ்வம்பர் போய் சமாதானப்படுத்துறாரு, அம்மா அண்ணா போனா என்ன, நான் இருக்கேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நிமாய் சின்ன குழந்தை சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் சச்சி மாதாவுக்கு பயங்கரமான கோபம் அத்வைத ஆச்சாரியர் மேலே. இந்த அத்வைத ஆச்சாரியர் தான் அந்த பையனுக்கு பாகவதம் சொல்லி கொடுத்து அவன் மனசு கெடுத்துட்டாங்க. அவன் எங்கள் கூட வீட்டிலே இருந்திருப்பான், அவனுக்கு பௌதியத்திலேயே ஆர்வம் இல்லாமல் பண்ணிட்டார். கிருஷ்ணாவுடைய கதைகள்லாம் கேட்டு பாகவதெல்லாம் கேட்டு அவன் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணனோட உணர்வுல கிருஷ்ண சிந்தனையிலேயே வந்து இருந்து போய் இப்போ சன்னியாசமாக போயிட்டான் பௌதிக வாழ்க்கை வேணாம். அப்போ சச்சி மாதா கோவம் வந்தது, அத்வைதாச்சாரிய திட்டணும்னு தோணுச்சு. ஆனால் சச்சி மாதா என்ன பயம்னா, அவர் வைஷ்ணவர் கூட இல்லையா, அத்வைத ஆச்சாரியர் வந்து வைஷ்ணவ ஆச்சாரியர், அவர் திட்டினா அபராதம் ஆயிருமே, அபராதம்னு அப்படி பொறுத்துக்கிட்டாங்க, மனதிலே வச்சுக்கிட்டாங்க. அந்த கோபம், அந்த துவேஷம், அத்வைதாச்சாரிய கோவம் வந்து மனசுக்குள்ளே இருக்குது, வெளியில் வரல, ஏன்னா ஒரு வைஷ்ணவரை திட்டிடக்கூடாது, அபராதம் பண்ணிடக்கூடாது. தென் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, ஜெகநாத் மிஸ்ரர் ஒரு கனவு கண்டார், சைதன்ய மகாபிரபு சன்னியாசம் எடுத்துன்னு தலையெல்லாம் ஷேவ் பண்ணி விஸ்வம்பர் நிமாய் பண்ணிட்டு வந்து சைதன்ய மகாபிரபுவா அப்படி தெருக்குள்ள நவதீப தெருக்குள்ள நாமசங்கீர்த்தனம் பண்ணுறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே நவதீப் தெருக்கில் நாமசங்கீர்த்தனம் பண்ணுறார். இந்த பார்த்தோன்னு இந்த கனவு கண்டோன்னு ஜெகநாத் மிஸ்ரருக்கு பயங்கர வேதனையாயிடும். ஐயோ, என்னுடைய ரெண்டாவது பையனும் சன்னியாசம் எடுத்துகிட்டு போக போகிறேன்னா, இது உண்மையா, இது கனவு, நான் கண்ட கனவு நிஜமா, உண்மையாலுமே பழிச்சிடுமா இது, இந்த விஸ்வம்பர் வந்து சன்னியாசம் எடுத்துகிட்டு போக போகிறேன்னா அப்படின்னு நினச்சி அழற.
விஸ்வம்பர் சமாதானப்படுத்துற இல்லை இல்லை நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் போயிட மாட்டேன். சச்சி மாதா கிட்டையும் தன்னுடைய தாய் தந்தையான சச்சி மாதா ஜெகநாத மிஸ்ரிட்டையும் மகாபிரபு சொல்கிறார் இல்லை நான் போக மாட்டேன். ஆனால் இவருடைய கனவு பழிச்சிருமோன்னு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஜெகநாத மிஸ்ரருக்கு. அந்த பயத்திலையும் கவலையிலையும் ஏக்கத்திலையுமே இருந்தார், எங்கே நான் வந்து என் மகனை இழந்துருவனோ, எங்கே வந்து நான் வந்து நிம்மாயை இழந்துருவனோ, நிம்மாயை நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு நினச்சி அந்த அந்த எண்ணத்திலே வந்து அந்த உடலை விட்டு அவர் ஆத்மீகத்துக்கு போயிட்டார். ஜெகநாத மிஸ்ரா வந்து திரும்பி தன்னுடைய நித்தியமான லீலையில் பகவானுடைய நித்தியமான லீலையில் பங்கு பெறதுக்காக இந்த பூமியை விட்டு போயிட்டார். தென் இப்போ சச்சி மாதாவுக்கு கவலை, தன்னுடைய பையனும் போயிட்டாரு சன்னியாசம் எடுத்துட்டு, தன்னுடைய கணவரும் இல்லை, இப்போ இருக்கிறது ஒன்றே ஒரு வாய்ப்பு தான் அவங்களுக்கு விஸ்வம்பர் நிம்மாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு. தென் மகாபிரபு சமாதானப்படுத்தின அம்மாவை, என்னம்மா உனக்கு என் மேலே சந்தேகம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கல்யாணம் பண்ணிட்டார். ரெண்டு மனைவி சைத்தன்ய மகாபிரபு, ஒரு மனைவி பேர் வந்து லக்ஷ்மி பிரியா, இன்னொரு மனைவி பேர் விஷ்ணு பிரியா, ரெண்டு ஒய்ஃப். ஸோ லக்ஷ்மி பிரியா வந்து லக்ஷ்மி தேவி, விஷ்ணு பிரியா வந்து பூமாதேவி, ரெண்டு பேரும் வந்து நித்தியமான பகவானுடைய நித்தியமான தம்பதிகள் மனைவிகள் லக்ஷ்மி பிரியாவும் விஷ்ணு பிரியாவும், எட்டர்னல் கன்சர்ட். ஸோ லக்ஷ்மி பிரியாவை தான் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ நிம்மாய் பண்டிட்டவர் சான்ஸ்கிரிட் ஸ்காலர், சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய பண்டிதர். அப்போது கிழக்கு வங்காளத்தில் வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் ரெண்டு இருந்தது. இப்போ அந்த கிழக்கு வங்காளம் வந்து தனி நாடாயிடுச்சு, பங்களாதேஷ், பங்களாதேஷ். இப்போ கிழக்கு வங்காளத்துக்கு பிரச்சாரத்துக்காக போனார், அதாவது சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத இலக்கணம் சொல்லி கொடுக்கறதுக்காக போனார். யார்? நிம்மாய் பண்டிட் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் லக்ஷ்மி பிரியா அந்த உடலை விட்டுடுவாங்க, உடலை விட்டு திரும்பி அந்த நித்தியமான நிலையில் போயிடுறாங்க. தென் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு தன் அம்மாவுடைய விருப்பத்துக்காக சைத்தன்ய மகாபிரபு லக்ஷ்மி விஷ்ணு பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டார். தென் ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழிச்சு சைத்தன்ய மகாபிரபு கயா போயிருந்தார், தன்னுடைய அப்பாவுடைய மரணத்துக்கு. அவருடைய அப்பா உடலை விட்டாங்களே அந்த ஷிராதா பண்ணுறதுக்காக, அவருடைய இறுதி சடங்கெல்லாம் கயாவில் போய் பண்ணுறதுக்காக கயா போயிருந்தார். ரொம்ப அற்புதமான இடம் கயா, ரொம்ப புனிதமான தாமம், விஷ்ணுவுடைய பாதம். ஸோ அந்த விஷ்ணு பாதத்தில் யார் வந்து பிண்டம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணற்ற மூதாதர்கள் அவங்க விடுவிக்க முடியும். அங்கேயே டைரெக்டாக விஷ்ணுவுடைய பாதத்திலே வந்து தர்ப்பணம் செய்வாங்க. அப்போ எண்ணற்ற மூதாதர்கள் நம்ம விடுவிச்சிடலாம். ஸோ கயாவில் போய் யார் வந்து ஒருத்தருக்கு ஷாதா கொடுக்குறாங்களோ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், நம்முடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள், கணவன், மனைவி, யார் யாருக்கு வேணாலும் அங்கே வந்து தர்ப்பணம் பண்ணுவோம். அப்படி வெறுமனே விஷ்ணுவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறதுனால எண்ணற்ற மூதாதர்களை விடுவிக்க முடியும். சைத்தன்ய மகாபிரபு தன் அப்பாவுக்காக சரி சாதா பண்ணுறேன்னுங்கிற பேரில் அங்கே போனாங்க. ஆனால் அதோடைய நோக்கம் என்னென்னா சைத்தன்ய மகாபிரபு அங்கே ஈஸ்வரபுரியை சந்தித்தார். ஈஸ்வரபுரி வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய குருவார், மாதவேந்திரபுரியுடைய சீடர். ஈஸ்வரபுரி மிக தூய்மையான வைஷ்ணவர். ஸோ ஈஸ்வரபுரியை தன் குருவாக ஏற்றுட்டு தன்னுடைய கருணை, சைத்தன்ய மகாபிரபு கருணையினால ஈஸ்வரபுரி அவர் குருவானார். ஏன்னா எப்பயும் பகவான் வந்து தன் பக்தனுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பார், வைஷ்ணவருக்கு தான் முதல், வைஷ்ணவ சேவை தான் ஃபஸ்ட்டு. அப்போ ஈஸ்வரபுரி வந்து தன் குருவான மாதவேந்திரபுரியுடைய இறுதி காலத்தில் வந்து எல்லா சேவையும் பண்ணார். மாதவேந்திரபுரி வந்து அதனுடைய இறுதி காலத்தில் வந்து உடலை விடும்போது படுத்து படுக்கையிடுவார் பெட்டில், அந்த படுக்கையிலேயே வந்து மலம் மூத்திரமெல்லாம் கழிச்சிடுவார். அப்போ ஈஸ்வரபுரி வந்து எந்த ஒரு அருவறுப்பும் இல்லாமல் தன்னுடைய கரங்களால் சுத்தம் பண்ணி தன் குருவுக்கு சேவை பண்ணார். அதனால முழு கிருஷ்ண பக்தியும், மாதவேந்திரபுரி வந்து கிருஷ்ண பிரேமத்தினுடைய ஒரு கிடங்கு, ஒரு டெப்போ, அந்த முழு கிருஷ்ண பிரேமத்தையும் மாதவேந்திரபுரி தன்னுடைய கருணையை வந்து ஈஸ்வரபுரி கொடுத்தார். எதனால? வெறுமனே அவர் சேவை வைஷ்ணவ குருவுக்கு சேவை பண்ணதில் ரொம்ப பணிவு அடக்கம். அப்போது ஈஸ்வரபுரியை வந்து தன் குருவாக எடுத்துக்கிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் ஒருத்தர் குருவாக எடுத்துக்கிறாருன்னா அப்போ அவர் எவ்வளோ உன்னதமான பக்தராக இருக்கணும். வெறுமனே ஈஸ்வரபுரியோடைய அந்த பணிவு அடக்கம் எளிமையெல்லாம் பார்த்து சைத்தன்ய மகாபிரபு தன் குருவாக எடுத்துட்டார். ஈஸ்வரபுரியை சந்திக்கிற வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பக்தியை வெளிப்படுத்தவே இல்லை. அவர் ஒரு நிம்மாய் பண்டிட், ஒரு ஸ்காலர், ஒரு பாண்டித்யமுள்ள ஒரு பிராமணராக தான் நவதீபத்தில் இருந்தார். ஆனால் கயாவில் வந்து ஈஸ்வரபுரியை சந்திச்சுட்டு வந்து திரும்பவும் நவதீபம் வந்தோடனே சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமம் வெளி, கிருஷ்ண மேலே அன்பு வெளிப்படுத்துறார். எப்பவுமே ரெண்டு கை தூக்கிட்டு கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி கீர்த்தனம் பாடுறாரு, அழுறாரு, தரையில் உருண்டு பெறறாரு, மயங்கி விழுந்துடுறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, வைஷ்ணவர்கள் பக்தர்களுக்கெல்லாம், இந்த நிம்மாய் பண்டிட்டா எப்படி மாறியிருக்காரு,
முன்ன நிம்மதி பண்ணிட்டு பக்தி ஒன்றும் பண்ண மாட்டாரு, பகவானுடைய நாமெல்லாம் சொல்ல மாட்டாரு. இப்போ நீ இவ்வளோ பக்தி அவருக்கு, தன் பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நிம்மதி பண்ணிட்டு ஒரு வைஷ்ணவர் ஆயிட்டார். அப்போது சைத்தன்ய மகாபிரபுவும் பக்தருடைய சங்கத்திலேயே தான் இருப்பார், அத்வைதாச்சாரியர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ரைதாஸ் தாக்கூர். அப்போ சச்சி மாதாவுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடும், எங்கே நிம்மாயும் சன்னியாசம் எடுத்துன்னு போயிடுவாரோ. ஏன்னா இந்த அத்வைதாச்சாரியர் கூட இருக்கார், அத்வைதாச்சாரியர் கூட இருந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கார், வீட்டுக்கே வர்றதில்லை. அப்போ சச்சி மாதா கோவம் வந்து திட்டுறாங்க, இந்த அத்வைதாச்சாரியர் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு, என் மூத்த பையனும் இப்படி தான் பண்ணி அவன் சன்னியாசம் எடுத்துகிட்டு போனால், இப்போ இந்த பையனும் இப்படி ஆகிட்டாரு, இவனும் போயிடுவான் போல இருக்கு சன்னியாசம் எடுத்துட்டு அப்படின்னு திட்டாங்க. சைத்தன்யமா அப்புறம் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் கிருஷ்ண பக்தி கொடுக்குறாங்க, சச்சி மாதாவுக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுக்கவே இல்லை. பக்தர்லாம் கேட்குறாங்க, சச்சி மாதாவுக்கு ஏன் நீங்கள் கிருஷ்ண பிரேமம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டா அவங்களுக்கு கிடையாது. சச்சி மாதா யாரு, உங்கள் அம்மா யசோதா, யசோதா தேவகி யார், யசோதா தேவியா அவங்க தானே சச்சி மாதாவாக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் என்னுடைய தாய், என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் அவங்க அத்வைதாச்சாரியருக்கு குற்றம் எடுத்ததுனால அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் கிடையாது, நான் அவங்களுக்கு கருணை கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, அவங்க அத்வைதாச்சாரியுடைய பாதங்களில் விழுந்து பிரார்த்திக்கணும், அவருடைய கருணையை பெறணும், அது அதுவும் ஒரே வழி. தன் பக்தர்கள்லாம் சச்சி மாதா இடத்துல சொல்கிறாங்க, உங்களுக்கு மகாபிரபு வந்து கிருஷ்ண பிரேமம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அத்வைதாச்சாரியுடைய பாதங்களை விழுந்து பிரார்த்திக்கணும், நீங்கள் செய்த குற்றத்துக்கு இதுதான் பிராய்ச்சித்தம், இதுதான் வழி. அந்த வைஷ்ணவருடைய தாமரை பாதங்களை விழுந்து அந்த தாமரை தூசி எடுத்து உங்கள் தலையில் வச்சு, அதுதான் உங்களுக்கு ஒரே தீர்வு, அப்போ தான் உங்கள் கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். சச்சி மாதா ஓகே ரெடியாக இருக்காங்க, சச்சி மாதாவுக்கு என்ன, வைஷ்ணவருக்கு சேவைப்பட்டதுக்கு என்ன இருக்குது, நான் ஏதோ கோவப்பட்டு திட்டேன் உண்மைதான், ஆனால் இப்போ அவர் கருணை கழிச்சா தான் எனக்கு கிருஷ்ண மேலே அன்பு வரணும், அதை செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் அத்வைதாச்சாரியை ஒத்துக்கணுமே, அத்வைதாச்சாரியிட்ட வந்து சொல்கிறாங்க, சைத்தன்ய மகாபிரபு எல்லாருக்கும் கிருஷ்ண பிரேமம் கொடுக்குறாங்க, சச்சி மாதாவை கொடுக்கவே இல்லை, ஏன், ஏன்னா அவங்க உங்களுக்கு குற்றம் நினைச்சிட்டாங்க, உங்கள் பாதத்தில் விழுந்தாதான் அதை அனுமதிப்பாங்களாம், சைத்தன்ய மகாபிரபு அப்போ தான் அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமம் கொடுப்பாராம். அது எப்படி, நான் ஒத்துக்க மாட்டேன், இது நடக்காது. சச்சி மாதா யார், சச்சி மாதா வந்து மகாபிரபுடைய அம்மா யசோதா தேவகி, அவங்க தான் இப்போ சச்சி மாதாவாக இருக்காங்க. எவ்வளோ தெய்வம், பகவானே அவங்களுக்கு குழந்தையாக வந்திருக்கும் போது அவங்க எவ்வளோ உயர்ந்த பக்தர் அவங்க. சச்சி மாதாவுடைய குணங்களை வந்து புகழ்கிறார் அத்வைதாச்சாரி. சைத்தன்ய மகாபிரபு எப்படி பார்த்துக்கிட்டாங்க, சைத்தன்ய மகாபிரபு எப்படி சேவை பண்ணுறாங்க, இப்படி சச்சி மாதாவுடைய தெய்வீகமான குணங்களை புகழ்ந்து புகழ்ந்து அத்வைதாச்சாரி அப்படி மயங்கி விழுந்துட்டார். சச்சி மாதாவுடைய கருணை, அவங்க சைத்தன்ய மகாபிரபு மேலே வச்சிருக்கிற அன்பு, அதெல்லாம் பேசி பேசி அப்படியே புகழ்ந்து புகழ்ந்து அத்வைதாச்சாரி மயங்கி விழுந்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், இதுதான் சான்ஸு, இனி வந்து அவர் முழிச்சிட்டு இருந்தா விடமாட்டார், அவர் முழிச்சிட்டு இருந்தா நீ போய் அவர் பாதத்தோட விடமாட்டார், இப்போ நீ போ, இப்போ நீங்கள் போய் அத்வைதாச்சாரியுடைய பாதங்களை பிடிச்சிக்கங்க, அந்த அந்த தூசி தான் உங்களை வந்து அந்த அபராதத்துலேருந்து விடுவிக்கும். சச்சி மாதா அத்வைதாச்சாரியர் மயங்கி இருந்த போது சச்சி மாதா போய் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. தன் சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுத்தார். மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து தன் அம்மாவாக இருந்தால் கூட மன்னிக்க மாட்டார். நித்யானந்த பிரபு குற்றம் இழிச்சதுனால ஜெகாய் மாதேவி கொள்றதுக்கே போயிட்டார் சைத்தன்ய மகாபிரபு, சுதர்சனத்தை கூப்பிட்டார். நித்யானந்த பிரபு வேண்டிக்கிட்டதுனால தான் அவங்கள மன்னிச்சு விட்டார். சைத்தன்ய மகாபிரபு வந்து சைத்தன்ய சரிதாந்தில் என்ன இருக்குன்னா, சைத்தன்ய மகாபிரபுவோடைய மனசு வந்து ரோஜா மாதிரி ரொம்ப மிருதுவாக இருக்கு, ரொம்ப சாஃப்ட், ரொம்ப மிருதுவானவர். ஆனால் அதே சமயத்தில் பக்தர்களுக்கு யாராவது குற்றம் அழிச்சா அப்படி பாற மாதிரி கடினமாயிரும், ரொம்ப டஃப்பாயிரும், ரொம்ப கஷ்டம். சைத்தன்யம் அப்படி கருணையை பெறுது. போனவர் பேசிட்டு இல்லையா, தேவானந்த பண்டிதருக்கு சைத்தன்யம் அப்படி கருணை கொடுக்கவே இல்லை, தன் வக்ரேஸ்வரர் பண்டிதருக்கு சேவை பண்ணதுனால தான் தேவானந்த பண்டிதர் கிருஷ்ண பிரேமம் கொடுத்தார் சைத்தன்யம். ஸோ அதனால் இந்த ரஜோகுணம் தமோகுணம் இருக்கு இல்லையா, இதுதான் காரணம். இந்த ரஜோகுணம் தமோகுணம் தான் நம்மளை வந்து இந்த பொறாமை, அகங்காரம், இந்த பேராசை, இந்த காம, இந்த கல், இந்த எண்ணங்களுக்கு எல்லாம் காரணம் இந்த ரஜோகுணம் தமோகுணம் தான். அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா தொடர்ந்து பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பக்தி சேவை, வைஷ்ணவருக்கு பாகவதருக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்கும், கவனமாக சேவை பண்ணிவிட்டு அவனுடைய கருணை பெறும், குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை,
நித்தியம் பாகவத சேவையா இப்படி தொடர்ந்து பண்றதுனால நம்ம ரொம்ப சுலபமா ததாரஜ அந்த அப்பொழுதுதான், அப்போதுதான் ததா அப்படின்னா அப்போது அந்த நேரத்துல, எந்த நேரத்துல டஸ்ட பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா, இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு கனெக்டிவிட்டி இருக்கு, தொடர்ச்சி தான் அது, ஒரு ஒரு ஸ்லோகத்துடைய தொடர்ச்சி தான் அடுத்தடுத்து வருது. எப்போ நஷ்ட பிராயேஷு அபத்ரேஷு சுசுஷோ சத்ததானசிய, தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய சேவை லீலைகளை கேட்கறதுல ஆர்வம் வரணும் அப்படின்னா வாசுதேவ கதா ருச்சி சாயந்த் மகத் சேவையா, வைஷ்ணவனுக்கு சேவை பண்றது மூலமா தான் அதுல சுவை கிடைக்கும். தூய்மையான பக்தனுக்கு சேவை பண்ணும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும், அவங்க புஸ்தகங்களை வாசிக்கணும், அப்பதான் ருச்சி வரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து சேவை பண்றதுனால புக்த பாகவதத்துக்கும் பக்தர் பாகவதத்துக்கும் பக்தி, பக்தியில நம்ம உறுதியாகும், பக்தியை அனுபவிப்போம். பகவதி உத்தம ஸ்லோகி பக்தி பகவதி நைஷ்டிக்கு, அதுதான் பக்தி கொடுக்கும், வைஷ்ணவ சேவையும் பாகவத சேவையும். அதுக்கப்புறம் ததாரஜ அந்த நேரத்துல, ததாரஜ யார் ஒருத்தர் வந்து தொடர்ந்து புஸ்தக பாகவதத்துக்கும் பக்தர் பாகவதத்துக்கும் சேவை பண்றாங்களோ அவங்களுக்கு பக்தி கிடைக்கும். அந்த பக்தியில அவங்க வந்து நிலை பெற்று இருக்கும் பொழுது, பக்தியில உறுதி ஆகும் பொழுது, நம்பிக்கையோடு பக்தி செய்யும் பொழுது ததாரஜஸ்தமோ பாவா காமலோபாயத்தையே, அப்ப இவங்க இதுல இருந்து இந்த குணத்திலிருந்து விடுபட்டு சேத்தையேத்தை அனாவித்தி சிதம் சாத்திய பிரசீததி, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பணும். எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் நம்மளை போட்டாலும் பக்தி சேவையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம வந்து அதனால பாதிப்படைய மாட்டோம், ரைட். அந்த ஒரு மனோநிலையை வந்து நம்ம வளர்த்துக்கணும், அதுதான் இங்கே பாவத சொல்லு. அசைக்க முடியாத பக்தி தோண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்பட்டவுடன், அசைக்க முடியாத பக்தி தோண்டு இதயத்தில் நிலைநிறுத்தப்படணும், அப்படி ஸ்ட்ராங் ஆகணும். அந்த பக்தி சேவைங்கிறது மனதில் ஆழமாக பதியணும், அந்த மாதிரி ஆழமாக பதிஞ்சாதான் இயற்கையின் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்களில் விளையும், அறியாமை குணங்களால் விளையும், இயற்கையின் தீவிரம் மற்றும் அறிய ரஜோ மற்றும் தமோ குணத்தினால் விளையும் காமம் விருப்பம் மற்றும் பேராசை போன்றவை இதயத்திலிருந்து மறைந்து விடுகின்றன. அப்ப பக்தி தோன்றில நிலை பெற்றாதான் இது மறையும், இது மறைஞ்சாதான் பக்தன் நற்குணத்தில் நிலை பெற்று பூர்ணமான மகிழ்ச்சி அடைவார். அப்ப நம்ம முழு சந்தோஷம் இன்னும் நம்ம ஒன்றும் முழு சந்தோஷம் அனுபவிக்கல பக்தியில, பக்தியில முழு சந்தோஷம் நம்ம அனுபவிக்கணும்னா இது இந்த இந்த ஸ்டேஜுக்கு வரணும், இந்த ஸ்டேஜுக்கு வரணும், இந்த நிலைக்கு வரணும். அப்போ பக்தி தொண்டில் உறுதியானாதான் இந்த நிலைக்கு வர முடியும். முதல்ல பக்தி தொண்டில் உறுதியாகணும், அப்போ பக்தி தொண்டில் உறுதியாகணும்னா நித்தியம் பாகவத சேவையா, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணுது பாகவதம். தொடர்ந்து புத்தக பாகவதற்கும் பக்தர் பாகவதற்கு சேவை பண்ணுறதுனால பக்தி தொண்டில் உறுதியாகும், பக்தி தொண்டில் உறுதியானாதான் இந்த குணங்களுடைய ஆதிக்கத்தை நம்ம விடுபடுவோம். எப்ப இந்த குணங்களோட ஆதிக்கத்தில் விடுபடுமோ அப்ப பூர்ணமான மகிழ்ச்சி அடைவோம். ஹரே கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கி.